வாட்ஸ்அப்பில் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, ஹவு டு இன்க்ரீஸ் வாட்ச் டைம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ வாட்ச் டைமை எப்படி என் சேனலுக்கு அதிகரிக்கிறது அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஸோ நீங்கள் போடுற வீடியோ வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும், ஃபஸ்ட் திங் பிடிச்சி அதை அவன் தேடி வந்திருக்கணும், தேடி வந்து அதை முழுமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடியோ இருக்கணும். பார்த்த உடனே அந்த வீடியோ வந்து பிடிக்கலை அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருச்சுன்னா யாருனாலும் பக்கத்தில் அது, ஏன்னா சஜஸ்டட் வீடியோஸில் வேறு நல்ல வீடியோஸ் இருக்குதுன்னா கிளிக் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் வீடியோ ரொம்ப கம்பல்லிங்காக இருக்கணும். பல பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, டைட்டிலும் தம்ப்னெயிலும் நல்லா கொடுத்துருப்பாங்க பட் உள்ள கண்டென்ட்டில் கொட்டு விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் கண்டென்ட் சூப்பராக கொடுத்துருப்பாங்க பட் டைட்டிலும் தம்ப்னெயிலும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மூணுமே நல்லா இருக்கணும். இந்த மூணுமே நல்லா இருந்தால் வாட்ச் டைம் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் அதை சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே அந்த வீடியோ என்ன என்ன பர்பஸ்க்காக அவங்க அதை பார்க்குறாங்களோ அந்த கண்டென்ட்டை ரைட்டவே சொல்லிடணும். அதை விட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 30-40 செகண்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி அப்படி வராமல் ரைட்டவே நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த டைட்டிலுக்குரிய கண்டென்ட்டுக்கு ரைட்டவே போயிட்டீங்க அப்படின்னா யூசருக்கு தேவையானது கிடச்சிரும். அதுக்கப்புறம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு லாங் யூ என்கேஜிங்காக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ என்கேஜிங்காக அதை எவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்றபடி அதை பார்ப்பாங்க. இப்போ ஒரு படம் இருக்குது, ஒரு படம் த்ரூ அவுட் த மூவி அது நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த படத்தை முழுமையாக பார்க்குறவங்க அதிக பேர் இருப்பாங்க. இல்லை எடுத்த உடனே வந்து சும்மா 2 குத்து சாங்கு 2 மெலடி ஒரு என்கேஜ்மெண்ட்டே இல்லை, ரொம்ப போர் அடிக்குதுன்னா ஓட்டி ஓட்டி தான் பார்ப்பாங்க, இல்லை பார்க்காமையும் போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் டைம் வந்து லோ ஆயிரும். ஸோ எவ்வளோ என்கேஜிங்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஸோ ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.